அம்மா, ஹரியாத பொண்ணு அண்ணனுக்கு ராக்கி கட்டுற ஆர்வத்துல உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டா. அவ பண்ணது தப்புதான். உங்க வயித்துல பிறந்த பொண்ணா நினைச்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு தங்கச்சி. எங்களோட குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் ஐயா. நாங்க ஒண்ணு உன் பொண்ணு மாதிரி வீட்டை விட்டு ரோட்டுக்கு போறவங்க. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அந்த பழக்கம் குடும்பத்துக்கு கிடையாதுமா. தெரியாம பண்ணிட்டா பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டோட சேர்த்துக்குங்கம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. சாரி மாப்பி, தப்பு என்னோட தான். நான் அவசரப்பட்டேன். எம்மல உங்களுக்கு இன்னும் கோவம் இருந்தா என்ன திட்டுங்க மாப்பிள, என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. ஆனா உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன், அவளை மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க. அதை தாங்கிக்கிற நிலைமையில அவ இல்ல மாப்பிள, அவ பிரெக்னண்டா இருக்கா. பிளீஸ் மாப்பிள. காயத்ரி பிரெக்னண்டா இருக்கியா? எங்க கிட்ட சொல்லவே இல்லையா காயத்ரி? வெக்கமா. அட எந்திரிங்க மச்சான். என்ன இது? ஏதோ ஃபினான்ஷியல் டென்ஷன் மச்சான். அண்ணா நகர்ல எங்களுக்கு ஃபிளாட் இருக்கு தெரியும்ல, அதை வித்துட்டு எனக்கும் காயத்ரிக்கும் அமெரிக்கா விசாவுக்காக 5 லட்சம் மச்சான் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டென்ஷன்ல நான் வீட்டுக்கு வந்தேனா இதோ இவங்களுக்குள்ள ப்ராப்ளம். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி காயத்ரி, 5 லட்சம் மச்சான். 5 லட்சத்துக்காக நீங்க ஏன் டென்ஷன் ஆகுங்க மாப்ள? நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு கொண்டு வந்துறேன், கவலைப்படாதீங்க. சும்மா இருப்பா மாப்ள, விடியறதுக்குள்ள பணம் கொடுக்கல. இல்ல வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் சொல்றது அது இல்ல மாப்ள, அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் வட்டியோட எனக்கு திருப்பி கொடுத்துருக்கோ. அதுக்கு கூட என்னை கூட்டு போயிடுங்க, உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமா இருப்பேன். மாப்ள மாப்ள சொல்றது கேளுங்க மாப்ள, நாளைக்கு காலையில பணம் உங்க கையில இருக்கும். நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. பேசிட்டீங்கல, நீங்க நல்லா இருக்கணும் மாப்ள, காயத்ரி நல்லா இருக்கணும் மாப்ள, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழும். நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்து நீங்க கவலைப்படுறா கொடுக்க முடியும் மாப்ள. நான் ஏதோ தப்பா பேசியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க மாப்ள. அவளை நல்லபடியா பாத்துங்க, முழுகாம வேற இருக்கா. ஜாக்கிரத மாப்ள. அம்மா நான் வரமா. வர மாப்ள, நீங்க போங்க. இல்லடா போங்கப்பா, நான் வர மாப்ள போங்கப்பா. சார் நீங்க 4 லட்சம் தரதா சொன்னேன், இப்ப எனக்கு 5 லட்சம் அவசரமா தேவைப்படுது. அத எனக்கு கொடுத்தீனா என் வேலையை விட்டு கொடுத்துறேன். உனக்கு புத்தி இருக்கா? அவளை விரட்டலான்னு பார்த்தா மறுபடியும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். அவளை எதுக்கு மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட? அவன் கேட்ட போறா, நீ அவங்களோடவே அவளை அனுப்பிருக்கலாம்ல. அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டா? அதுக்காக தான் 5 லட்சம் ஃபிட்டிங் வச்சேன். அந்த கூலிக்காரங்க எப்படி 5 லட்சம் கொடுக்க முடியும்? நல்ல ஐடியாடா, இதையே சாக்க வச்சு அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடலாம். அது இல்லடா, அவங்க பணம் கொடுத்துட்டாங்கன்னா. கேட்டுட்டியா? எல்லாத்தையும் கேட்டுட்டியா? உன்னை பர்மனண்டா உன் வீட்டுக்கு அனுப்பிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். வரதட்சணை எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபா. நான் இப்பவே எங்க அண்ணா கிட்ட சொல்லிடுறேன். நானும் மாரியம்மாவும் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க முடியாதுங்க. நீங்க மதுரைக்கு வந்தா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சாரிங்க. இந்த பேப்பர்ல அவங்கிட்ட கையை தவறு ஓடி ஓடி. டைவர்ஸ் பேப்பர் ரீ, உனக்கு டைவர்ஸ் கொடுத்தா தான் நான் வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும். எங்கேயும் போகாது, அதனாலதான் இவ்வளவு ஒழிச்சு கட்டணும். முதல்ல இவ கைய கால கட்டுங்க. நீயா? என்னங்க தே, நீங்க கதவு திறக்கறீங்க? காயத்ரி இல்லையா? காயத்ரி காயத்ரி, இந்த பணத்தை கொடுத்துட்டு காயத்ரி பாத்துட்டு போலாம்ல. காயத்ரி, அம்மா காயத்ரி, கொஞ்சம் கூப்பிடுங்க தே. வீட்ல இல்லப்பா. இல்லையா? எங்க போயிருக்கா? மாசமா இருக்கால, ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னா வாங்கி கொடுக்க உன் மாப்பிள்ள கூட்டிட்டு போயிருக்கா. ஆமா தே, அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அடடா ஞாபகம் வரல, இல்லனா வாங்கிட்டு வந்திருப்பேன். வணக்கம் சார், வெயிட் பண்ணி பாத்துட்டு போறேன். அதுக்கு என்ன மாத்த, அவளே ஒரு குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. கண்டிப்பா மாப்பிள்ள பையன் பிறக்கும், நல்ல பேர் வைக்கணும். நான் இங்கே இருக்காத, வெயிட் பண்றேன். அதுக்கெல்லாம் தம்பி, அப்படியே மாயாஜாலுக்கு போய் சினிமா பாத்துட்டு வரேன்னாங்க. சினிமாக்கு போயிருக்காங்களா?
ரொம்ப லேட் ஆகுமே. என் மேல நம்பிக்கை இருந்தா என்கிட்ட கொடு, இல்லைன்னா நாளைக்கு உன் மாப்பிள்ளை கிட்டே கொடு. ஐயோ, என் தங்கச்சியும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் எல்லாமே. மா என்ன கத்த, இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு, பத்திரம் இதாயத்திரி வச்சுக்க சொல்லுங்க. வராத்த வரங்க. என்ன தம்பி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல, என்னமோ தாத்தா, ரொம்ப அன்னீசியா இருக்குது, ஏதோ நடக்க போற மாதிரி இருக்கு, எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படியா குடிக்கிறீங்க, குடிச்சா செத்து போடுவீங்கயா? போதை ஏற மாட்டேங்குது தாத்தா. அது சரி, வேலையை எப்படி வித்துட்டு வந்துட்டியாடா? வேலையை விடுங்க தாத்தா, 1000 வேலை இருக்குது. காயத்ரி ஹாப்பியா இருக்கணும், அவன் அமெரிக்காவுக்கு போனோம், என் மருமக அமெரிக்கால படிக்கணும். தேங்காய் பர்பினா காயத்ரிக்கு ரொம்ப இஷ்டம், காலையில மீன் குழம்பு கொண்டு போனோம். உளுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், காயத்ரி திட்டம் என்ன பிளாட்ட. என்ன, காயத்ரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? பேர்ன்ஸ் போட சொல்றேன் வா. காயத்ரி எங்க தாத்தா? காயத்ரி எங்க தாத்தா? காயத்ரி, காயத்ரி, அம்மா, நான் தான் அம்மா, அண்ணா வந்திருக்கமா, பேசுமா, காயத்ரி, காயத்ரி. டாக்டர், சீக்கிரமாக, சீக்கிரமாக பாருங்க. தங்கச்சி சாகர வரைக்கும் அண்ணன் துணையா இருக்கணும்னு, காவலா இருக்கணும்னு, நீங்க தான் காவல், நீங்க தான் காவல். Oh, my God.